ஹலோ பட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு ஃபுட் லாக் தான் பார்க்க போகிறோம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்திலே தான். ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி என் நண்பர் ஒருத்தர் வந்து, ஏப்பா மதுரையோட சேலத்தில் கறி தோசை சூப்பராக இருக்குதுப்பா அப்படின்னாரு. எது சேலத்தில் கறி தோசை கொடுக்குறாங்களா? ஆமாம், என்னையா நீ ஊர் பேரையே கெடுத்து பிடிவாட்டுங்க ஐயா. சேலத்தில் நீ வேற ஒரு சேனல் வேறு நடத்திட்டு அங்கே நல்லா இருக்குது இங்கே நல்லா இருக்குது, சேலத்தில் வந்து ஒரு கறி தோசை கொடுத்துட்டு இருக்காங்க, அது நீ எடுக்கலையா என்ன? ஆனால் நிஜமாக எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியாதுங்கண்ணா எங்கண்ணா அப்படின்னேன். நம்ம சேலம் குகை பகுதியில் பார்த்தீங்கன்னா தாமோதரன் கடைன்னு சொல்லி ஒரு கடையில் வந்து கறி தோசை சூப்பராக போடுறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஸ்பெஷலே அதுதான். என்னப்பா எல்லாம் நிறைய யூடியூப்லாம் போட்டிருக்காங்க, நீ போய் பார்க்கலையே அப்படின்னாரு. சரி, உர்ரா வண்டி சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பயும் போல நாமளும் நம்ம நண்பர்களோடு அப்படியே சும்மா அப்படி கிளம்பி அப்படியே போய் அந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குகை பிரபாத் தேட்டர் சொல்லுவோம்ல, பிரபாத் தேட்டர் தேடினோடனே வாங்க அப்படின்னு நம்ம போகலாம். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சேலம் மாநகராட்சி அந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த கடையில் பார்த்தீங்கன்னா கறி தோசை தான் வந்து ரொம்ப ஃபேமஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி பார்த்தீங்கன்னா அவங்களோட மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஃபேமஸாக இருக்கும். ஸோ எல்லாம் இப்போ சிவராத்திரி வரப்போது இல்லை, இன்னும் ஒரு நாலஞ்சு நாளில் சிவராத்திரி வரப்போகுது. ஸோ அதனால் வந்து அந்த தேர்கெல்லாம் போயிட்டுருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம அந்த கடையை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் டிராஃபிக்கு அப்படி கொஞ்சம் பொறுத்துக்குங்க. அந்த கடையில் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா எல்லா கலர்லேயும் ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும், இல்லை மஞ்சள் கலரில் இருக்கும், இல்லைனா ஒரு மாதிரி எல்லோ மாதிரி அந்த மாதிரிலாம் கடை கலரில் இருக்கும். ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குமா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்நாடகா சைடில் தான் அந்த மாதிரி ஒரு பிரியாணி இருக்கும். அது இல்லாமல் நம்ம சேலத்தில் பார்த்திங்கன்னா அங்கே ராமசாமி மெஸ்லையும் சாப்பிட்டோம் அந்த கலரில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. ஸோ இதுதான் வந்து அந்த ராஜசபரி தேட்டரு. ராஜசபரி தேட்டர் தானோன்னா லெஃப்ட் எடுத்தோம்னா அந்த கருங்கல்பட்டி அந்த ரோடு சொல்லுவோம்னா கலரம்பட்டி கருங்கல்பட்டி எல்லா ஊரும் போய் ஜாயின் ஆகும். ஸோ அந்த ரோடு வந்து அடுத்தது இந்த கிலோமீட்டர் போட்டிருப்பாங்க போர்டு, இந்த போர்டை ஒட்டி லெஃப்ட் பாருங்கள் ரோடு கட்டாவதா, இந்த ரோடு அப்படியே உள்ளே லெஃப்ட் கட்டாகி உள்ளே போனோம்னா கனரா பேங்க் இருக்கும். ஸோ அந்த பேங்க்குக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அந்த கடைக்கு பேரும் கிடையாது. ஒரு நல்ல ருசியான ஒரு கடையெல்லாம் இருந்ததுன்னா அந்த கடைக்கு வந்து பேர் வைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஆனால் அவர் பேர் வந்து அண்ணன் தாமோதரன், அதனால் வந்து தாமோதரன் கடைன்ட்டாங்க. இதுதான் அந்த கனரா பேங்க்கு குகை பிரான்ச்சு. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டே பார்த்தீங்கன்னா டிஃபன் ரெடி அப்படி சாப்பாடு மேலே இருக்குது. வாங்க அப்படியே உள்ளே போகலாம். ஸோ உள்ளே போனால் இதுதான் கொத்துக்கறி தோசை, கொத்துக்கறி கொத்து புரோட்டா, சும்மா வெரைட்டி வெரைட்டியாக சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாமே இருந்தது. பட் எனக்கு தெரிஞ்சு இவங்க கடையில் வந்து ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா இந்த கறி தோசை தான். இந்த கறி தோசை பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதை போடும்போது ஷூட் பண்ணேன், கரெக்டாக பார்த்தா வீடியோ ஆன் பண்ணாமே ஷூட் பண்ணிட்டேன், சாரி. இதில் என்ன பண்ணுறாங்க, மொதல் எக்கை மொதல் உடச்சி தோசை மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த கொத்துக்கறி இருக்குல்ல கறியை அது மேலே போடுறாங்க. பார்க்கவே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இப்போ தோசையில் என்னப்பா கண்கொள்ளா காட்சின்னு இங்கே பாதி இருக்குன்னு நினைக்க வேணாம். அந்தாண்டு ஒருத்தர் வந்திருக்காரு, சும்மா இருக்கிறத எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணும்ல. இந்த ஒரு கறி தோசை பார்த்தீங்கன்னா 140 ருபீஸு. சும்மா எனக்கு தெரிஞ்சு பார்சல் வாங்கிட்டு போகாமல் இங்கேயே உட்காந்து சாப்பிட்டா அதோடய டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக இருந்தது. சரி, சாப்பிட்றலாமான்ட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இது கிரேவி இல்லாமல் சாப்பிடுங்க ஃபஸ்ட்டுன்னாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் வந்து கொஞ்சமாக வந்து அந்த எசன்ஸ் ஒன்று ஸ்பெஷல் எசன்ஸ் தான் அது ஒன்று கொடுத்தாரு, தொட்டு சாப்பிடுப்பா அப்படின்னாரு. சரிங்க அப்படின்னு சொல்லி அதை மொதல் தொட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல அருமையான மட்டன் கிரேவி கொடுத்தாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களோட ஸ்பெஷல். அடுத்து இந்த ஒயிட் கலரு பிரியாணி. ஸோ சிக்கன் பிரியாணி கேட்டிருந்தது, சிக்கன்னா நாட்டுக்கோழி தான். பட் இந்த நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப அப்படியே பெருசாக இருந்தது. ஸோ இதை கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு எடுத்துட்டு வாங்கினா இது இப்படியெல்லாம் உடச்சிலாம் சாப்பிட முடியாது, ஏன்னா மூணு பேர் இருக்குது, இதை உடச்சி கிடச்சிலாம் சாப்பிட முடியாது. சொல்லி கொஞ்சம் மேக்கப் மீன்ஸ் என்னென்னா ஃப்ரை பண்ணி எடுத்து விட சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஃபுல்லாக பிச்சு போட்டு கொஞ்சம் ஆனியன் போட்டு கொண்டு வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான், அதனால் திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருந்தது. ஸோ நல்லா இருந்தது. வந்தீங்கன்னா அந்த மட்டன் பிரியாணி, நாட்டுக்கோழி சாப்பிட முடியலன்னா மட்டன் பிரியாணி இருக்குது. ஸோ அந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சீரக சம்பால் நல்ல அருமையான ஒரு ரைஸு. ஸோ அது கொஞ்சம் ஆனியன் ரைட்டாகவும் கொடுத்துருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அண்ணன் மீன் வயலில் மட்டன் ஒருத்தர் ஆர்டர் பண்ணியிருந்தார். மட்டன் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராகவே இருந்தது. வீடியோ எடுக்கிறனால நமக்கு வந்து அந்த நல்லி எலும்பு தள்ளி விட்டாங்க, ஒரு ரெண்டு ஈரலும் வாங்கியாச்சு. ஸோ நல்ல அருமையான வெள்ளாட்டு நல்லி எலும்பு மட்டன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம டேஸ்ட் பண்ணோம். டேஸ்ட் பண்ணோம்னா ஒரு ரெண்டு மூணு பேர்த்தோடு வந்தோம்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்தது அந்த மேக்கப் போட்ட அந்த நாட்டுக்கோழி நம்ம பிரியாணிலேருந்து எடுத்தோம்ல, அதையே ஃப்ரை பண்ணி கொடுக்க சொல்லியாச்சு. ஸோ அதை அப்படியே நம்ம உடச்சி சாப்பிட முடியாதுல்ல, அதனால் வந்து அது நெஞ்சு பீஸ் தான். ஸோ இருந்தாலும் நல்லா பிச்சு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி சூப்பராக கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க, பார்க்கவும் நல்லா அருமையாக இருக்குது. ஸோ நம்ம கிளைமேக்ஸை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கலக்கி ஏகப்பட்ட ஐட்டம்லாம் இருக்குது அவங்கக்கிட்ட. ஸோ நம்ம ஒயிட் ரைஸும் இதோடு இன்க்ளூட் ஆகுது பில்லோட. பட் இருந்தாலும் நம்ம உணவு கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஆம்லேட் மட்டும் வாங்கிட்டு அப்படி இந்த லாக் முடிச்சிடலாம். பட் இஸ் தேங்க்யூ ஸோ மச் மீட்யூ சூனன் அதர் லாக்.